ரீசெண்டாக ஓப்போஸ் பற்றி போட்டு ஒரு வீடியோ கீழே ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. இந்த குக்கரோட லாக்கிங் சிஸ்டம் என்னவோ அதே மாதிரி தான் என்னோட குக்கரோட லாக்கிங் சிஸ்டமும் இருக்குது. ஸோ நார்மல் குக்கரும் இதுவும் ஒன்று தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது உண்மையாக நார்மல் குக்கருக்கும் ஓப்போஸ் குக்கருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அது மட்டும் இல்லாமல் ஓப்போஸ் குக்கர் வாங்குறதால இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த கமெண்டில் சொல்லியிருந்தது ஓரளவு உண்மைதான். ஸோ நார்மல் குக்கரில் ஓப்போஸில் செய்யக்கூடிய எந்த ரெசிபியுமே செய்யவே முடியாது அப்படின்ற அளவுக்குலாம் இல்லை, ஒரு சில பேசிக் ரெசிபிஸ் அதுலேயும் சமைக்க முடியும். நீங்கள் அந்த ஓப்போஸ் பற்றி அவர் வீடியோலாம் கூட போட்டிருப்பார், இன்டர்வியூலாம் கூட கொடுத்துருப்பார் ராமகிருஷ்ணன் சொல்லி அவர். அதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்களே வச்சு நான் கூட ரெண்டு மூணு வீடியோஸ் கூட கொஞ்சம் லிங்க் பண்ணி வைக்கிறேன் கமெண்டில், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்கள். அவங்களே ஒரு நார்மல் குக்கரில் வச்சு ஓப்போஸ் குக்கர்லேயும் வச்சு இதை எப்படி சமைக்க முடியும் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் என்னென்னா அதில் ஒரு கான்செப்டை மட்டும் அப்ளை பண்ணுறதுக்காக புரிஞ்சுக்கலாம். ஒரு சில பேசிக் ரெசிபிஸ் உதாரணத்துக்கு காய்கறிகள் சமைக்கிறது அந்த மாதிரி விஷயத்த ஓப்போஸ் குக்கரில் சமைக்கிற மாதிரியே நார்மல் குக்கர்லேயும் சமைக்க முடியும். ஆனால் எல்லா குக்கர்லேயும் சமைக்க முடியுமா அப்படின்றது தெரியல. ஸோ அதுக்கு சொல்லுவாங்க ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு 60 ml தண்ணின்ற மாதிரி ஊற்றி விசில் போட்டுட்டு ஹீட்டை ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே விசில் வரணும். ஸோ அதெல்லாம் அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்து ஓப்போஸ் மெத்தடில் உங்கள் குக்கரில் சமைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்களே கூட டெஸ்ட் பண்ணி பார்த்து பேசிக் ரெசிபிஸ் சமைச்சு பார்த்துக்கலாம். ஆனால் எல்லா ரெசிபியும் சமைக்க முடியாது, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான வகையில் போய் முடியும். ஏன்னா ஓப்போஸ்ன்றது குறைஞ்ச நேரத்தில் அதிகமான வெப்பத்தில் சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது டிசைன் பண்ணதே அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக. ஆனால் நார்மல் குக்கரில் நிறையா தண்ணி ஊற்றி சமைக்கிற மாதிரி அதுக்கான டிசைனில் அதை வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ நார்மல் குக்கர்லேயே எல்லா ஓப்போஸ் ரெசிபியும் ட்ரை பண்ண முடியாது, அது ரொம்ப ஆபத்தாக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் சொல்லுவாங்க, கோல்டு ப்ரெஷர் ஃப்ரையிங் அப்படின்னு. அதெல்லாம் கொஞ்சம் அதிகமான அளவு எண்ணெய் ஊற்றி சமைக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெய் மட்டும் ஊற்றி கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வேணுன்ற விஷயங்கள் போடுவாங்க. இப்போ தாளிப்பு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஏதாவது நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி பண்ணணுன்னா முதல்ல உருளைக்கிழங்குல வெட்டி போட்டு எண்ணெய் கொஞ்சம் அதில் மூழ்கரெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம நார்மலான குக்கரில் செஞ்சால் மேபி வெடிக்கலாம், என்ன மாதிரியான ஆபத்து வேணாலும் ஏற்படலாம். ஸோ அதெல்லாம் பண்ணவே கூடாது. அப்புறம் சர்க்கரை எல்லாம் பயன்படுத்தி பண்ணுவாங்க, அந்த சர்க்கரை பாகு காய்ச்சல் அந்த மாதிரி இதெல்லாம் நார்மல் குக்கரில் பண்ண முடியாது, ரொம்ப ரொம்ப டேஞ்சராக போய் முடியும். அதுவும் ஓப்போஸ் குக்கர்னா மோஸ்ட்லி 2 லிட்டர் 3 லிட்டர்னு அவங்க ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம நார்மல் குக்கரில் பண்ணும்போது வீட்டில் கொஞ்சம் பெரிய குக்கர்லாம் வச்சுருப்போம், நிறைய பேருக்கு சமைக்கிறோம் அப்படின்றதுனால. ஸோ 5 லிட்டர் 6 லிட்டர் குக்கர்லாம் அதெல்லாம் செய்ய முடியுமான்றது தெரியல, அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணுறதா இருந்தால் அவங்க வீடியோஸை பார்த்துட்டு அவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம் இது, அதனால கொஞ்சம் பார்த்துட்டு புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஓப்போஸில் ஸ்டேபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தாளிப்பு, இது வந்து முகலாய் தட்கா, இது சவுத் இந்தியன் தட்கா, இது தாளிப்புகள், இது வந்து வெங்காய வதக்கல். ஸோ இதெல்லாம் வந்து ஓப்போஸ் மெத்தடில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நார்மலாக நம்ம சமைக்கிறதுல இருந்து இதோட மெத்தடாலஜி கொஞ்சம் வேறுபடும். ஸோ அதுக்கான விஷயங்கள் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் சமைக்கணுன்னா நீங்கள் ஓப்போஸ் குக்கரில் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா இதுக்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும், ஏன்னா நார்மல் குக்கர் அதுக்காக டிசைன் பண்ணப்பட்டதில்லை. ஸோ அது ஆபத்தாக முடியலாம். ஸோ இதெல்லாம் செய்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, ஒரு நம்ம இந்தியன் ரெசிபீஸ், நம்ம சவுத் இந்தியன் ரெசிபீஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சமைக்கும்போது, குழம்பு வைக்கிறது, நம்ம தக்காளி சாப்பாடு அதுன்ற மாதிரி நம்ம நார்மலாக செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் சமைக்கிறீங்க, அதான் ரெகுலராக சமைக்கிறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாள் வரும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களால் ஒரு வாரத்துக்குன்ற மாதிரி டக்கு 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 டக்குன்னு செஞ்சிடலாம். உங்களுக்கு காய்கறி வெட்டுறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும், மற்றபடி உங்களுக்கு எந்த இதுவும் பெரிய வேலை இருக்காது, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், நார்மலாக சமைக்கிறத விட எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் மேபி காய்கறிகள்லாம் நார்மலான குக்கர்லேயே கூட ஓப்போஸ் ரெசிபி அது நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோலாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் நார்மலான குக்கர்லேயே கூட வெஜிடபிள்ஸ் சமைச்சு பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு ஒரு சாம்பிள் மாதிரி தெரிஞ்சிடும். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஓப்போஸ் குக்கர் வாங்கி சமைச்சு பாருங்கள். அதுலேயும் நிறையா ரெசிபிஸ் போட்டிருப்பாங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் என்ன, வீட்டில் அடிக்கடி சமைக்கக்கூடிய உணவு வகைகள்லாம் என்னன்றதை யூடியூப்லேயே போட்டு பாருங்கள்.
அது எல்லாமே அதில் வரும். ஸோ எப்படி சமைக்கிறாங்கன்றத பாருங்கள், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை சமைச்சு பாருங்கள். ஓப்போஸ்ன்றது அந்த குக்கர் மட்டும் இல்லை, அது தவிர நிறையா அவங்களோட மெத்தடாலஜி, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஸ்டேபிள்ஸ், இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. மாவு பசையிறதுலேருந்து காய்கறி கட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் அவங்க ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், குறிப்பிட்ட ரொம்ப கம்மியான டைம்லேயே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகுமா பிடிச்சிருக்கா அப்படின்றத பாருங்கள். நார்மல் குக்கர்லேயே பேசிக்காக இந்த காய்கறிகள் மாதிரி விஷயங்களை சமைச்சு பாருங்கள். பிரியாணி கூட சமைக்கலாம்னு நினைக்கிறேன், மேபி வீடியோஸ்லாம் ஒரு சிலதாக பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ஓப்போஸ் குக்கரே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் இதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர குக்கிங், ஹெல்த், எக்ஸசைஸ் அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் சேனலில், முடிஞ்சால் அதையும் பாருங்கள். டயபெட்டிஸ் பற்றி ஒரு புக் ரிவ்யூ கூட இருக்கும், ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல் பட்டன் அழுத்திருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோஸே சஜஷனில் வர்றதில்லை. இந்த வீடியோக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.